நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் பாப்பன் நகரைச் சேர்ந்தவர் தான் பூபதி ராஜா. இவர் அங்குள்ள வணிக நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். 2017 பிரசவத்திற்காக பூபதி ராஜாவின் மனைவி ஊருக்கு சென்றார். அப்போது பூபதி ராஜா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த தனிமையை பயன்படுத்தி அவரது வீட்டு அருகே வசிக்கும் 16 சிறுமியை திருமண ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலும் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே சிறுமியின் பெற்றோர்கள் வடக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியை காணவில்லை என புகாரும் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் திண்டுக்கல் பகுதியில் இருந்த பூபதி ராஜாவை கைது செய்து சிறுமியையும் மீட்டனர். பூபதி ராஜா மீது ஆள் கடத்தல், குழந்தைகளுக்கு பாலியல் குற்ற பாதுகாப்பு குற்றப்பிரிவுகள், போக்சோ சட்டம் இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்தனர். இவ்வழக்கு திருப்பூர் அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பூபதி ராஜாவுக்கு ஆள்கடத்தல் பிரிவில் 7 சிறை தண்டனையும் பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிபதியான ஜெயந்தி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதுபோல செய்திகளை தெரிந்து கொள்ள அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.